எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் சீஸ் கேக் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. இது வந்து ஜெஸ்ப்ரி சீஸ் கேக். இது வந்து ஆக்சுவலாக நான் ஒரு மாஸ்டர் கிளாஸ் எடுத்தேங்க ஐடிசி கார்டேனியாவில். செஃப் யோகியன் அண்ட் டீம் தான் இந்த சீஸ் கேக் ரெசிபி எனக்கு காமிச்சு கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேசிக் க்ரம் கோட் வந்து அவங்க தயார் பண்ணியிருக்காங்க, மாவு அண்ட் வெண்ணெயில் தயார் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு கேக் பேனில் கீழே பக்கமாக போட்டு அது வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டன் பண்ணி அதை செட் பண்ண போகிறாங்க. இன்கேஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய ஃப்ளாஷஸ் தெரிஞ்சிச்சுனாக்கா, அது நிறைய பேர் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவங்க ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணுறப்போ அந்த ஃப்ளாஷஸ் வருது. ஸோ ஐம் ரியலி சாரி அபவுட் தட். நீங்கள் நிறைய ஃப்ளாஷஸ் உங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது இட்ஸ் பிகாஸ் லாட் ஆஃப் அதர் பிளாகர்ஸ் கூட இருந்தாங்க அங்கே, அண்ட் அவங்க வந்து ஃப்ளாஷஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு கேக் பேனில் வந்து இந்த க்ரம் கோட்டை சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாட்டன் பண்ணி இதை நல்லா ரெஃப்ரிஜரேட் பண்ண போகிறாங்க. இதுக்கப்புறமா இதில் ஃபில்லிங் சேர்த்து இதை வந்து செட் பண்ண போகிறாங்க. இந்த ரொம்பவே சிம்பிள் ரெசிபிங்க. இந்த திவாலிக்கு நீங்கள் சம்திங் யூனிக்காக ட்ரை பண்ணலாம். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து எல்லோ கிவி டேஸ்ட் பண்ணுறாங்க. நான் எல்லோ கிவி டேஸ்ட் பண்ணதே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, செஃப் வந்து ஒரு கஸ்டர்ட் பண்ணுறாருங்க. அந்த கஸ்டர்ட் வெறும் எக் யோக் அண்ட் ஐசிங் சுகர் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் அதை நல்லா ஒரு பெலூன் விஸ்க் வச்சு நல்லா விஸ்க் பண்ணிட்டாரு. எப்பவுமே ஐசிங் சுகர் வந்து நம்ம எக் யோக்ல சேர்த்தோம்னா அது வந்து கட்டி முட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கான். ஸோ ஆன மட்டுக்கும் சீக்கிரமா வந்து அதை வந்து நல்லா விஸ்க் பண்ணிட சொன்னாரு. ஏன்னாக்கா அந்த எக் யோக் வந்து அந்த ரியாக்ஷன் ஆகுமா அந்த ஐசிங் சுகர்ல. ஸோ ஆன மட்டுக்கும் சீக்கிரமா நம்ம விஸ்க் பண்ணிட்டு அது இமீடியட்டா வந்து நம்ம ஒரு டபுள் பாய்லர்ல வச்சு அது வந்து நல்லா கஸ்டர்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரணுமா. இந்த தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணாருங்க அவர். ஒரு ஃபுட் தெர்மோமீட்டர் மாதிரி எலக்ட்ரானிக் டிவைஸ் யூஸ் பண்ணி அது 80 டிகிரி சென்டிகிரேட் வந்திருக்கான்னு பார்த்து அது வந்ததும் அந்த எக்யோ குக் ஆயிடுச்சுன்னு சொல்லி அதை ரிமூவ் பண்ணிட்டாரு ஃப்ளேம்லேருந்து. ஆனால் ரொம்பவே ஈஸியாக காமிச்சு கொடுத்தாரு. உங்கள் வீட்டில் வந்து இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த எக்யோக் வந்து லைட் பேல் கலர் வந்தால் போதுங்க. மீ வெரி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சுடு தண்ணியில் மேலே வச்சு இது வந்து கஸ்டர்ட் நம்ம கிரியேட் பண்ணணும். இந்த கஸ்டர்ட் தாங்க நம்மளுக்கு வந்து அந்த சீஸ் கேக்கை செட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு மீட் தெர்மோமீட்டர் வச்சு அந்த பார்பிக்யூஸ் எல்லாம் வந்து இதில் தான் செக் பண்ணுறது. அந்த தெர்மோமீட்டரில் வச்சு அது 80 டிகிரி சென்டிகிரேட் வந்திருக்குதான்னு பார்த்துட்டு அது இமீடியட்டாக இறக்கிட்டாரு. ஸோ இது வந்து இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து சிலது ஐட்டம்ஸ் நீங்கள் பார்த்து செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ரொம்ப பேர் திவாலிக்கு எக்ஸே சாப்பிட மாட்டோன்றப்போ நான் அந்த டிப்ஸு கூட நான் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் எக்ஸே சாப்பிட்லன்னா என்னென்ன மாதிரி வேறு பொருட்கள் நீங்கள் இதில் சேர்த்துக்கலான்ட்டு நான் சொல்கிறேன். நான் இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் அந்த கஸ்டர்டில் சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணாருங்க. விஸ்க் பண்ணி அது தெரியாத அளவுக்கு நல்லா விஸ்க் பண்ணி அந்த 80 டிகிரி சென்டிகிரேட் வந்ததும் அதை இறக்கி ஒரு பக்கமாக வச்சு ஆற வச்சுட்டாரு. அதே டைமில் க்ரீம் சீஸை நல்லா ஒரு பிளெண்டரில் போட்டு நல்லா அதை விஸ்க் பண்ணிட்டாருங்க. அந்த க்ரீம் சீஸ் நல்லா ஃப்ளஃபியாக வந்ததும் அதில் வந்து ஹெவி விப்பிங் க்ரீமும் போட்டு வந்ததும் அதை ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஃபோல்ட் பண்ணிட்டாரு. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜெலட்டின் ஒரு பாத்திரத்தில் வச்சு அது கூட லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது நல்லா கூல் ஆன பிற்பாடு இந்த க்ரீம் சீஸ் வந்து அவர் என்ன செஞ்சுருக்காரோ அது வந்து கொஞ்சமாக அந்த போர்ஷன் க்ரீம் சீஸ் அந்த ஜெலட்டனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து மீதி இருக்கிற மிக்சரில் வந்து இந்த ஜெலட்டன் சேர்த்தாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்ணாருன்னா, அந்த க்ரீம் சீஸ் வந்து நம்ம ஜெலட்டன் நேராக போட்டோம்னா ஜெலட்டன் செட் ஆகிடுமா, ஏன்னா அந்த க்ரீம் சீஸ் வந்து கோல்டாக இருக்குது அண்ட் ஜெலட்டன் வந்து லைட்டாக வார்மாக இருக்க தொட்டு கட்டி முட்டி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சமாக எடுத்து ஃபஸ்ட்டு அந்த ஜெலட்டனில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து எல்லாத்தையுமே ஃபுல் பேட்சுக்கு அவர் அந்த ஜெலட்டன் சேர்த்தாரு. டோட்டலாக நீங்கள் ஜெலட்டன் அண்ட் எக்ஸ் அவாய்ட் பண்ணிடலாம். நான் நிறைய டிப்ஸ் வந்து இதுக்கு என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து டோட்டலாக இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வித்தவுட் ஜெலட்டின் அண்ட் எக்ஸ் இந்த சீஸ் கேக் கூட நீங்கள் தயார் பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா, அந்த ஜெலட்டினை நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டாருங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ இமீடியட்டாக வந்து இது அந்த எக்ஸும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டாருங்க. இந்த எக்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிற்பாடு அந்த கிவி வந்து நல்லா வெஜ்ஜஸில் கட் பண்ணிவிட்டு இந்த கேக் பேனில் வந்து அவர் மாவு போட்டு வச்சுருக்கிறது நல்லா செட் ஆயிடுச்சுங்க. அதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து அந்த கிவி பேஸ் சேர்த்து அந்த எல்லோ கிவி வந்து பாதி பாதியாக கட் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் பண்ண போகிறாரு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சீஸ் கேக் மிக்சர் வந்து ஃபர்ஸ்ட் லேயர் கொஞ்சமாக சேர்த்துருக்காருங்க. அந்த கேக் பேனில் அந்த க்ரஸ்ட் வந்து நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ அந்த எல்லோ கிவி மேலேருந்து அந்த தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா வெஜ்ஜஸில் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் லேயர் வந்து அவர் கிரியேட் பண்ண போகிறாரு. மூணு லேயர் கிரியேட் பண்ணி இந்த மாதிரி அவர் வந்து அந்த கிவியை அசம்பிள் பண்ணாருங்க. ரொம்பவே பிரமாதமாக இருந்ததுங்க. இந்த கிவி வந்து, எல்லோ கிவி வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் டேஸ்ட் பண்ணுறேன்.
அண்ட் கிவி ஃப்ரூட் வந்து எப்பவுமே அந்த புளிப்பும் ஒரு மாதிரி தோற்பும் இருக்கும். பட் இந்த கிவி ஃப்ரூட் வந்து மாம்பழம் அண்ட் முலாம்பழத்துக்கு காம்பினேஷன் மாதிரி இருந்தது, ரொம்பவே டேஸ்டியாக இருந்ததுங்க. நான் இந்த மாதிரி ஒரு கிவி நான் சாப்பிட்டதே இல்லை. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த எல்லோ கிவி சாப்பிட்டேன். அண்ட் இப்போ வந்து டோட்டலாக இந்த கிவி வந்து சீசனில் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தீபாவளி ஸ்வீட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் நியூ இயர் கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் இது பரிமாறலாம். இது வந்து தீபாவளிக்கு ஆக்சுவலாக எங்களுக்கு காமிச்சாங்க இந்த ரெசிபி. டியூ டு இன்டர்நெட் ப்ராப்ளம்ஸ் அண்ட் லாட் ஆஃப் அதர் இஷ்யூஸ் நான் வந்து இந்த ரெசிபி அப்லோட் பண்ண முடியாத ஆயிடுச்சு சீக்கிரமாக. ஐ எம் வெரி சாரி அபவுட் இட். இருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ எப்படியும் ஹாலிடேஸில் தான் வீட்டில் இருக்குவீங்க, கண்டிப்பாக வந்து இந்த எல்லோ கிவி வாங்கி நீங்கள் இந்த சீஸ் கேக்கை வந்து ட்ரை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 3 layers அவர் கிரியேட் பண்ணியிருக்காருங்க. இந்த ரெசிபி டீடைல் என்னோட பிளாக்ல இருக்கு. பிளாக் லிங்க் வந்து நான் அபவுட் பார் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்றேன். கண்டிப்பா விசிட் பண்ணி இந்த ரெசிபி கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, ரொம்பவே பிரமாதமா இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 layers வந்து இந்த கிவி அவர் நல்லா செட் பண்ணிட்டாரு. பண்ணிவிட்டு அது வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டாரு. பண்ணி அது ரெஃப்ரிஜரேட் ஆகி நல்லா செட் ஆகி வந்த பிற்பாடு அது டீமோல்ட் பண்ணிவிட்டு அந்த சைட்ஸ் எல்லாம் நல்லா க்ளீனாக பண்ணிவிட்டு அதுக்கு வந்து மேலே டெக்கரேஷன் பண்ணார். அந்த எல்லோ கிவி வச்சு நல்லா டெக்கரேஷன் பண்ணார். இந்த எல்லோ கிவி வந்து ஒரு பெப்டின்ன்ற ஒரு ஜெல் கண்டென்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு அது நல்லா முக்கிட்டு அது வந்து நல்லா அந்த கிளாஸ் கொடுக்குமா. அண்ட் இது சர்வ் பண்ணுறப்போ தான் நீங்கள் வந்து இந்த எல்லோ கிவி வந்து இந்த மேலே டெக்கரேஷன் பண்ணணும். அது வந்து இந்த எல்லோ கிவியெல்லாம் எடுத்து ஒரு பெப்டின் பேஸ்ட் ஜெல்லில் வந்து ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அது மேலே வந்து டெக்கரேட் பண்ணார். அப்படியே அது பளபளன்னு ஒரு மாதிரி நல்லா கிளாஸியாக எஃபெக்ட் கொடுத்துட்டுங்க. ரொம்பவே ஒரு பிரமாதமாக இருந்தது அது பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ வந்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை மேலே வந்து அசம்பிள் பண்ணிட்டாரு. அண்ட் பிஸ்கெட் மாதிரி வந்து ஒரு குளுக்கோஸில் பண்ணி அந்த இந்த குளுக்கோஸ் ட்வீல்னு சொன்னாருங்க. அந்த குளுக்கோஸ் ட்வீலை வந்து அவர் மேலே வச்சு டெக்கரேட் பண்ணி இதை வந்து நம்மளுக்கெல்லாம் கொடுத்தாரு. இது அப்சல்யூட்லி யம்மியாக இருந்தது இந்த ரெசிபி. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஒரு மாதிரி சாஃப்ட் அண்ட் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சியில் வந்து அந்த சீஸ் கேக் வந்து செட் ஆகிருந்தது, ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ரெசிபியின் டீட்டெயில் அலாங் வித் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து நான் நிறைய டிப்ஸோட என்னோடய பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி என்னோடய பிளாகில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். ரொம்பவே பிரமாதமாக இருந்தது, எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் வீட்டில். ஸோ இந்த ரெசிபி இப்போ ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதை அழகாக டெக்கரேட் பண்ணி எங்களுக்கு வந்து பரிமாறிட்டாரு. தேங்க்ஸ் டு ஷெஃப் யோகேன் அண்ட் டீம். வண்டர்ஃபுல்லாக இருந்தது இந்த சீஸ் கேக். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களை திருப்பியும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.